பதவிக்கு வச்சிருந்த அந்த ஒத்த செங்கல் தீட்டு போயிட்டாரு ஸ்டாலின், அதையே கண்டுபிடிக்க முடியல அவங்களால. இப்ப முட்டையை தூக்கிட்டு வர்றாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் போனா நமக்கு பட்டையை போட்டு நாம சத்து போயிட்டே இருப்பேன். 30,000 கோடி இந்த 3 வருஷத்துல மட்டும் திமுக அடிச்சிருக்கு. 30,000 கோடி நம்ம கடைசி வரைக்கும் தெருக்கோடி. ஆனாலும் உங்களுக்கு கவலை இல்லை, ஆனா எங்களால் அப்படி கடந்து போக முடியாது. பாருங்க, ஒரு வளர்ந்து வர்ற கட்சி ஓட்டுக்கு காசு கொடுக்கல, நேர்மையான முறையில மக்களை சந்திச்சு 7 விழுக்காடு ஓட்டு வாங்கி தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியா இருக்கு. இவங்களை எப்படிதான் அடிச்சு ஒடுக்கிறதுன்னு பார்த்து முதல்ல என்னைய ரைடு விட்டாங்க. ஒன்னும் சிக்கல, வருமான வரி எல்லாம் எங்களுக்கு விட முடியாது, விடல. பிறகு என்ன பண்ணாங்க, சின்னத்தை பிடுங்கிட்டாங்க. இந்த மாப்பிள்ள கல்யாணத்துல சீப்பு எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் பண்ற மாதிரி சின்னத்தை தரமாட்டேன்னு ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க. அதாவது இருந்திருக்கோம், பரவாயில்ல போனா போதுன்னு, இப்ப இதை கொடுத்து விட்டாங்க. சும்மாவே நாங்க ஆடுவோம், நீங்க காலில் சலங்கை வேற கட்டி விட்டு இருக்கீங்க, இப்போ கையிலே கொடுத்து விட்டுட்டாங்க. இப்ப நாங்க எங்க போனாலும் இது இல்லாம நகர்றதே இல்லை. மைக்குங்க மைக்குங்க, ஒலி வாங்கிங்க ஒலி வாங்கிங்க. முன்னாடி சும்மா நடந்து போவோம், தேவைப்படுற இடத்துல மட்டும் மைக் வாங்கி பேசுவோம். இப்ப சின்ன அது வச்சா இப்ப கையிலே தூக்கிட்டு போறோம். சும்மா கிடந்த சங்க ஊதி கருத்த ஆண்டின்ற கதையா, 2 டிக்கெட்டும் சேர்ந்து எங்களை கொண்டு போய்ப்பேன் வேற ஒரு லெவல்ல வச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. அதனால நீங்க ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ளணும், யார் நமக்காக களத்துல நிற்பாங்க, யார் நமக்காக டெல்லி பாராளுமன்றத்தில் பேசுவாங்க. நீங்க வேணா பாருங்க, நான் சத்தியம் விட்டு 4 பேர் கடந்து போற பாதையிலன்னு சொல்றேன். வார்த்தை என்பது வாக்காக இருக்கணும், வாக்கு என்பது வாழ்க்கையாக இருக்கணும்னு நினைக்கிற கூட்டம் நாங்க. இந்த இடத்துல என்ன சொல்றேன், நான் நாடாளுமன்றத்துக்கு இங்க உறுப்பினரா வென்று போயிட்ட பிறகு ஒரு காங்கிரஸ் எம்பி கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள் நான் தண்ணி தரமாட்டேன் என்ற வார்த்தையை சொல்லட்டும், அப்புறம் நீங்க என்ன என்னன்னு. பாரம்பரியமாக இருக்கக்கூடிய விவசாயிகளை பாதுகாக்க முடியல. கரும்பு விவசாயிகள் இன்றைக்கு எங்க போனாங்கன்னு தெரியல. பருத்தி விவசாயம் பண்றாங்க, படுத்தே விட்டார்கள். நெல் விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டு கொடுத்தாலும் அந்த நெல்லை வாங்கி வைக்கக்கூடிய கிடங்குகளை முறைய அமைச்சு கொடுக்க முடியல. தார்பாய் வாங்கி கூட போட இவர்களுக்கு துப்பு கிடையாது. இவர்கள்ட்ட மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து விட்டு உங்கள் பிள்ளைகளையும் அனாதை ஆக்கிறாங்க. எங்களை கட்ட விட்டுருக்கீங்கல்ல, இதோட நிறுத்துங்க. அடுத்த தலைமுறையாவது நேர்மையான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, லஞ்சம் ஊழலில்லாத வாழ்க்கை, தனக்கு தேவையான வாழ்வை தானே தேடிக்கொள்கின்ற அளவிற்கு அரசாங்கத்தை உருவாக்கக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. நாங்க பேசுறோம்ல, போய் பாருங்க. என் பேர் காளியம்மாள், யூடியூப்ல போய் போட்டு பாருங்க. இந்த பிள்ளை எதுக்காக எல்லாம் நின்றுருக்கு, எதுக்காக எல்லாம் போராடி இருக்கு, என்னென்ன விடயங்களை செஞ்சிருக்கு அப்படின்னு தேடுங்க. ஒரு சட்டம் வாங்க போறோம், ஒரு புடவை வாங்க போறோம், ஒரு கடையில போய் உடனே எடுத்துட்டு வந்த வரலாறு உண்டா, இது எந்த டிசைனு, இது என்ன துணி, இது எவ்வளவு விலை, அந்த விலைக்கு இது ஒர்த்தா இல்லையா நம்ம பாக்குறோமா இல்லையா. 5 ஆண்டு காலம் நம்மளுடைய வாழ்க்கையே தீர்மானிக்க போறாங்க. நீங்க எந்த சாலையில் நடக்கணும், எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கணும், என்ன மருத்துவம் பார்க்கணும், என்ன தண்ணி குடிக்கணும், செத்து போனா எந்த சுடுகாட்டுல புதைக்கணுமா எரிக்கணுமா வரைக்கும் பார்க்கவே அரசியல். அந்த அரசியலை கவனிக்கணுமா இல்லையா. வெறும் 1000 ரூபாய் காசும் 500 ரூபாய் காசும் உங்க வாழ்க்கையில் எதை மாற்றும். ஒரு அரசு மருத்துவமனையில் போடுகின்ற அந்த ஊசி இருக்கு பார்க்க, சிரஞ்சி அதை கூட மாத்தாது. சரியான வாழ்வியல் கொடுக்கறதுக்கு உங்க வீட்டு பிள்ளைங்க நாங்க வந்து நிக்கிறோம். நான் மட்டும்தாங்க உங்க வீட்டு பிள்ளை, உங்களை போன்ற சாமானிய குடும்பத்தில் இருந்து வந்த பிள்ளை நான் மட்டும்தான். நான் கோடிகளுக்கு சொந்தக்காரி அல்ல, கோடிகளுக்கு சொந்தக்காரி அல்ல. நான் தெருக்கோடியிலே நின்று கடைசி வரை இருந்தால் கூட இந்த நிலத்திற்கான குரலாகத்தான் இருந்து போவேன். எங்களை மாதிரி எளிய பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்கள் கத்துவது எங்களுக்காகவா? எனக்கு அரசியல்லாம் வரணும்னு துளி கூட ஆசை கிடையாது, ஒரு துளி கூட ஆசை கிடையாது. அதுவும் கொஞ்ச நெஞ்ச பாடாப்படுத்துறாங்க. இங்கிட்டு நடா, அங்கிட்டு ஓடு, இங்க போயாச்சு, இங்க நில்லு. ஏன் அடுத்த தலைமுறை நல்ல தண்ணி, நல்ல காத்து, நல்ல கல்வி, தூய குடிநீர், நல்ல மருத்துவம், லஞ்சம் ஊழல் இல்லாத வாழ்க்கை, படிச்சா படிச்சுட்டு வந்தோம் வேலை, குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு, கிராமப்புற பெண்களுக்கும் உள்ளூர் நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை. இந்த 100 நாள் வேலைன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க பாருங்க, வருஷத்துக்கு 6 நாள் தான் கொடுப்பேன், ஆனா பேர் மட்டும் 100 நாள் வேலை, பேர் மட்டும் பெத்த பேருன்ற மாதிரி பேர் 100 நாள் வேலை, ஒன்லி 6 டேஸ், 6 நாள் தான் கொடுப்பாங்க. அதுலயும் சம்பளம் 180 ரூபா. இந்த 180 ரூபாய வாங்குறதுக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் போய் அங்க உட்காந்து எண்ணம்மார்ல கையெழுத்து போடணும். எண்ணம்மார்ல கையெழுத்து போட்டா மட்டும்தான் அந்த காசு ஏறும். அதுலயும் காலையில ஒரு போட்டோ, சாயந்தரம் ஒரு போட்டோ. ஓவர்ஸ் இன்னொருத்தர் வருவார், அவர் வந்து ஒரு குச்சை குடுத்து அளந்து 13 முறை வெட்டியிருக்காங்க. இங்க ஒரே வாய்க்கால வெட்டின கணக்கே வெட்டின மாதிரி வெட்டின வாய்க்காலே 13 வாட்டி வெட்டியிருக்காங்க. வேற வேலை தெரியல. அந்த வேலையை கொண்டு நிலம் மரம் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி இருக்க முடியுமா? முடியாது.
ஒரு பக்கம் பருத்தி விளையுது, பஞ்சு எடுக்கிற தொழிற்சாலை, ஒரு பக்கம் மாட்டு பண்ணையை உருவாக்கி அது பக்கம் பால் பால் பொருளான தொழிற்சாலை, ஒரு பக்கம் கோரை பொருட்களை உருவாக்கி அதன் மூலமாக மாட்டு பண்ணைக்கு தேவையான கோரை பொருட்களை கொடுக்கலாம் இல்லையா, ஒரு பக்கம் பாலை எடுத்து அதை மோராக்கி அதுல இருந்து நெய்யை எடுத்து வெண்ணையாக்கி ஒரு பக்கம் கொடுக்கலாமா இல்லையா, எத்தனை எத்தனை தொழிற்சாலைகளை உருவாக்க முடியும். ஏன் தெரியல, ஒரு அரசாங்கத்தால் ஒரு கடனுதவி கொடுத்து ஒரு தொழிற்சாலையை தொடங்க முடியல. ஆனால் ஒரு தனியார் நிறுவனம் சாணி தெளிக்கும் போதே சார் வந்துடுறாரு, சார் வந்து உட்காந்துட்டு 20 பெண்களுக்கு உனக்கு 45,000 ரூபாய் அடி, எனக்கு 50,000 ரூபாய்டி, ஏன் எனக்கு 5,000 ரூபாய் குறைஞ்சு உனக்கு ஓடி விழுந்துருச்சாண்டி. இதுதான் ஊர்ல பேச்சு. நீங்க போய் பாருங்க, கல்யாணத்து வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன விசாரிப்பான், நல்லா இருக்கிறீங்களாம்மா, மாமியார் எப்படி இருக்காங்க, புள்ள குட்டி எப்படி இருக்கு, நல்ல விளைச்சல இந்த வாட்டி அப்படின்னு கேட்போம். இப்ப அப்படி கிடையாது, எந்த குழு ஐடென்டிபிகேஷன், இப்ப குழு தான், நீங்க எல்என்டியா, கிராம விடியலா, எக்யூப்டாஸா, என் தம்பி சொல்லுதான் அடுக்குவான் வரிசையா, ஏன்னா அவனும் அதில் தான் வேலை பார்க்குறியான். வேற வேலை கொடுக்க யாரும் இல்லைங்க, நாதி கிடையாது, படிச்ச படிப்புக்கு, இருக்கிற திறமைக்கு, கற்ற அறிவுக்கு இங்க வேலை கிடையாது. ஏன் நீ பேசிட கூடாது, நீ சிந்திச்சிட கூடாதுன்னா சாராய கடை. கையில வேற ஒரு செல்போன், நல்லதுக்கும் பயன்படும் கெட்டதுக்கும் பயன்படும் இல்லையா, அதையும் நம்ம சரிவர பயன்படுத்துவதற்கான ஒரு விடயத்தை சொல்லிக் கொடுக்கவே இல்லை. இதெல்லாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறோம் உங்க வீட்டு பிள்ளைங்க. இது நீங்க தேர்தல் நினைக்கிறீங்கல்ல, நாங்க ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய சண்டைன்னு நினைக்கிறோம். நீங்க யார் கூட நிக்கணும்னு முடிவு செய்யுங்க. எளிய மக்களுக்கான அதிகாரமும் வெல்லணும். ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண்ணும் நாடாளுமன்றத்துக்கு போய் சட்டம் இயற்ற வேண்டும் என்ற மிகப்பெரிய புரட்சியை மயிலாடுதுறை மண் உருவாக்கணும். அப்படி உருவாக்கின இந்த இடத்துல வாழக்கூடிய நாம் எல்லாம் உண்மையிலேயே ஆக சிறந்தவர்களாக மதிக்கப்படும். இல்ல நாங்க அங்க தாங்க போடுவோம் அப்படின்னா தாராளமா நீங்க போடுங்க. கத்துவதற்கு கூட இனிமேல் ஆள் இருக்காது, உங்களுக்காக பேசுவதற்கு கூட நாதி இருக்காது. கண்ணெல்லாம் சுருங்கி மங்களாகி தண்ணி இல்லாம புத்துநோய் வந்து அது வந்து இது வந்து அப்படியே கண்ணு இருட்டும் போது ஒரு மனிதனுடைய முகம் வரும், எங்கள் அண்ணனுடைய முகம் வரும். இவன் நமக்காக நின்றுருந்தான்ல, இவன் பின்னாடி நம்ம நின்றுருக்கலாம்ல அப்படின்னு ஒரு உரிமை மறுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக, ஒரு நலிவுற்ற மக்களின் குரலாக, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் உங்கள் குரலும் உங்கள் வீட்டு பிள்ளையின் குரலும் ஒலிக்க வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப தேட வேண்டாம் மைக்கு சின்னம், ரொம்ப தேட வேண்டாம் மைக்கு சின்னம். மைக்கு சின்னத்துல போய் அதான் சொல்லிட்டேன், எந்த வேட்பாளர் வந்து பேசினாலும் நீங்க பார்க்க வேண்டியது மைக்க மட்டும்தான். அவங்க மூஞ்ச பார்த்து ஒரு போதும் இல்லை, எங்க அண்ணன் ராமலிங்கம் மூஞ்ச 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க, 5 வருஷமா பாத்தீங்களா இல்லையே, அவர் எப்படி இருப்பாருன்னு நான் தான் போட்டோ எடுத்துட்டு போய் ஒவ்வொரு தொகையா காட்டிட்டு இருக்கேன். இவர் தாங்க அவரு, அவரு தான் இவர், அவர் வீட்டிலே தேடிட்டு இருக்காங்க அவரை காணும். வீட்டுக்கு கூட போறது இல்லையா, ஏன்னா அது தொகுதியில் இருக்குன்னு வீட்டுக்கே போறதில்ல, தொகுதி பக்கம் வரவே கூடாதுன்னு அவர் முடிவு பண்ணியிருக்கார். எதுக்காக பேசியிருக்காருன்னு நினைக்கிறீங்க, நாடாளுமன்றத்தில் திமுகவில் வென்று போன அண்ணன் ராமலிங்கம் 3 முறை பேசியிருக்காராம். என்ன பேசியிருக்காருன்னே குறிப்பில் இல்ல, ஒரு காணொலி கூட இல்ல. எப்படி தம்பி சொல்றது, பேசின்றதான சொல்றதுக்கு, ஏன் ஜெயிச்சு நின்று இருக்கார். ஒரு அரகுல மிச்சர் வாங்கி கொடுத்துருந்தா கூட திருந்துட்டு வாயாச்சிருப்பாங்க, அதையும் வாங்கி கொடுக்காம விட்டுட்டான். இப்ப மீண்டும் ஒரு அக்கா சுதான்னு ஒரு அக்கா வந்திருக்காங்க காங்கிரஸ்ல, அவங்க வந்து பேசுவாங்க, பேசும்போதே கேட்டுருங்க, ஏங்க வருமான வரி எல்லாம் ஒழுங்கா கட்டலையாமே, அதை காட்டலையாமே அப்படின்னு கேட்டுருங்க. இது அதிகாரம் படைத்தவர்களுக்கான உலகமாக மாறிடுச்சு. ஒரு முறை சொல்லணுமா, எப்படி ஆயிட்டாங்க பாருங்க, என்ன ராமலிங்க ஆலய வாக்கம் உள்ள எப்படி இருக்க கேக்குறாரு, இப்படி கேட்டும் கூட பிரச்சனை ஆயிடுச்சு, வந்து பாப்போம்னாச்சு வந்திருக்கலாம்ல, வரவே இல்லை. இப்பவும் வரல, எப்பவும் இவர்கள் வரமாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் நமக்கானவர்கள் இல்லை. அறிவு சிறந்த மக்கள் நீங்கள் புரிந்து கொண்டு எளிய மக்களுக்கு வாக்கு செலுத்தி அதிகாரம் பெற செய்து உங்களுடைய குரலாக, ஒட்டுமொத்த போராட்டக்காரர்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிக்கணும். இந்த ONGC நிறுவனம், மீத்தே நிறுவனம், ஈத்தே நிறுவனம், இதெல்லாம் இந்த விவசாய பூமியிலிருந்து, இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படும். இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக முற்று முழுவதுமாக பாதுகாக்கப்படும். எந்த விதமான அழிவுகரமான தொழில் திட்டமும் இந்த மண்ணில் வராது. இந்த நாச்சியார் கோயிலுடைய குத்துவிளக்கினுடைய புகழ் புவிசார் குறியீடு பெற்று உலகளாவிய அளவில் பேசப்படுகின்ற வேலையை நாம் தமிழர் கட்சி செய்து முடிக்கும். இந்த GST மூலமாக வஞ்சிச்சிருக்காங்க இல்லையா, இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களை, சிறு சிறு முதலாளிகளை, இந்த GST
விடயத்தை நாடாளுமன்றத்தில் யார் ஒருவரும் பேசல, ஆதரிச்சு கையெழுத்து போட்டு வந்த கூட்டம் தான் இந்த காங்கிரஸ் கூட்டம். ஏனென்றால் இந்த காங்கிரஸ் கட்சி தான் ஜிஎஸ்டியை முதல் முதல்ல கொண்டு வந்துச்சு. ஊர்ல எதெல்லாம் அழிவுகரமான துணை திட்டமா இருந்துச்சோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும் தான். அது அப்படியே கொஞ்சம் மேலோட்டமா இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியது பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திமுகவும். நாம இத்தனை ஆண்டு காலம் சந்தித்து வரக்கூடிய அத்துணை பிரச்சனைக்கும் காரணம் இந்த கட்சிகள் தான். இதுல இருந்து மீட்டு உருவாக்கம் செய்து இந்த திருபுவனம் பட்டு தொழிற்சாலை பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்க, நெசவு தொழிலாளர்கள் நசுங்கி போயிட்டாங்க ஜிஎஸ்டியா. அதுல இருந்து எல்லாம் மீட்டு உருவாக்கம் செய்யணும்னா நல்ல ஆட்சி அதிகாரம் வரணும். உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள் எளிய மக்களுடைய அரசியல் புரட்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமான மைக்கு சின்னத்துல நீங்க வாக்கு செலுத்தி காளியம்மாளாகிய என்ன இல்ல உங்களுடைய பிள்ளையை உங்களிலிருந்து உங்களுக்காக வந்த ஒருத்தி நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும், நாம் தமிழர் வெற்றி அதை சொல்லும் என்று கூறி முதன் முதலாக ஒரு வெற்றி குவக்கம் இந்த மண்ணிலிருந்து துவங்கட்டும். நான் பிறந்த மண்ணிலிருந்து இந்த வெற்றி போகுமே ஆனால் ஆக சிறந்த ஒரு வெற்றியாக நான் இந்த வெற்றியை பார்ப்பேன். என் வாழ்நாளில் நான் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இதுதான் முதல்கட்டமாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள், ஒலி வாங்கி மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள், வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் குரல் இன்னும் ஓங்கி இந்த மைக்கின் மூலமாக சத்தமாக ஒலிக்கட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாம்